ஹாய் சோல்ஜர்ஸ், ரீல் சுருட்டு எபிசோட் 4. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு பார்த்தா கண்டென்ட் இவ்வளோ இருந்தது, செகண்டுக்கு இவ்வளோ இருந்தது, தேர்டுக்கு இவ்வளோ இருந்தது, இப்போ ஃபோர்த் எபிசோடு இவ்வளோதான் இருக்கு சோல்ஜர்ஸ். சுருங்கி 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 இத்தனை போச்சு பாட்டி. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா, இது கெட்டது இல்லை, ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் திருந்திட்டாங்க, கண்டென்ட் வந்து நல்லா போட ஆரம்பிச்சுட்டாங்க. திருந்திட்டேன், நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம். அதனால கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாலஞ்சு நீங்க டேக் பண்ணியிருந்தீங்க, அதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அஞ்சாவது எபிசோட் வராமல் போவதற்கும் வாய்ப்பு உள்ளது, வராமல் இருந்தாலும் நல்லது தான். ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரியாக்ட் பண்ணுவோம். லேப்டாப்பை ஒர்க் பண்ணும்போது சார்ஜ் போடக்கூடாது, எப்பவுமே சார்ஜ் மோட்ல ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். லெஸ் தென் 30% இருக்கும்போது ஒர்க் பண்ணக்கூடாது, சார்ஜ் போட்டாகணும். அது மோர் தென் 90% ஆகிட்டாவே சார்ஜர் எடுத்துக்கலாம். பேட்டரி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு அப்போ தான் சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படிலாம் இல்லை சொல்ஜர்ஸ், அது ஒரு உருட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த உருட்டுன்றது முதல்ல உண்மையாக தான் இருந்தது, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போட பிஎம்எஸ் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்தது கிடையாது, எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் மூளை கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறதுல அப்படி இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு கிடையாது. சார்ஜரை கனெக்ட் பண்ணாமல் வச்சிருந்தா தான் தப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இதில் வந்து கேமிங் லேப்டாப், ஸோ இந்த லேப்டாப் வந்து ஜிபியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜிபியூவோட பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகம் அப்படின் போது ஆன் பேட்டரியில் அதால் ஒர்க்கே பண்ண முடியாது. என்ன தொங்கிருச்சு, இதை பற்றி நம்ம பல காலங்களாக பேசி கொண்டு வருகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் தான் உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு ஆன் ஆகும் சில கேசஸில். அதே மாதிரி சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் உங்களோட ப்ராசருமே ஃபுல் டிடிபியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சொல்ல போனால் நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் இருந்தால் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமே. லேப்டாப்பில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணாமல் அது வந்து நம்ம லேப்டாப்பை பவர் பண்ணோம் நம்மளோட சார்ஜர். அதே மாதிரி சார்ஜர்ஸுமே ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிடுச்சு. அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பவர் இப்படி சொருனாலே வந்து சார்ஜ் அப்படியே ஏறாது, ரெண்டு தடவை ஹேண்ட் ஷேக்கில் நடக்கும். ஸோ ஹேண்ட் ஷேக் நடந்து அப்படி சார்ஜ் ஆகிற விஷயம் நடக்குது. முக்கியமாக டைப் சி சார்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்படி தான் ஒர்க் ஆகும். எத்தனை வோல்டேஜ் கொடுக்கணும், எத்தனை ஆம்பியர் கரண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பவரே கொடுக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் உண்மை, இந்த காலத்தில் உருட்டு. கரெக்ட். ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து பார்ப்போம். உங்கள் பென் ட்ரைவை ரேம் யூஸ் பண்ணலாம். பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. ரெடி பூஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்க. டெடிகேட் திஸ் டிவைஸ் டு ரெடி பூஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே சிஸ்டம் ஸ்பீடை ஹையாக செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை அண்ட் ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்கள் பென் ட்ரைவை நீங்கள் உங்கள் பிசியோட ரேம் அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோல்ஜர்ஸ், இது பழைய ரீலா புதுரீலான்னு தெரியல, ஆனால் இந்த மேட்ரு வந்து ஆதி காலத்து மேட்ரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இ பூஸ்டர்னு ஒரு காலத்தில் ஒன்று இருந்தது சொல்ஜர்ஸ். நாங்கள் விண்டோஸ் எக்ஸ்பி காலத்தில் வந்து பென்ட்ரைவ் போட்டு அதை ரேமை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து DDR2 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காலத்தில். அந்த சாஃப்ட்வேர் போட்டுட்டு நீங்கள் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணால் பென்ட்ரைவ் வந்து ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இருந்தது. அதை நம்பி நானும் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன், ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும், ஓகே கனெக்ட் பண்ண நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் வளர்ந்தக்கப்புறம் தெரியும் அப்படி ஒரு மேட்ரு வந்து ஒர்க்கே ஆகாது, அது ஒரு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. ஆனால் விண்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் பீரியட்ல வந்து பென்ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரேமாக யூஸ் பண்ணுமானா ரேமாக யூஸ் பண்ணாது, ஸ்வாப் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்வாப் மெமரினா என்னன்னா ரேமுக்கு கேஷ் மாதிரி, ரேமில் அதிகமாக யூஸ் ஆகாத டேட்டாலாம் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹார்ட் டிரைவ்லையோ இல்லை சி டிரைவ்லையோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடம் பத்தலை அப்படின்னா வந்து இந்த பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் மேட்ரு என்னன்னா நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணால் பென்ட்ரைவ் வந்து ரொம்பவே மட்டமான ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் SSD போட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெமரின்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து ஆதி காலத்து உருட்டு, இதை நம்ப வேண்டாம். எல்லா மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையிலும் ஒரு கனவு இருக்கும், நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு பொருள் வாங்கணும்னு. எனக்கு அந்த பொருள் ஒரு ஐபோன். ஃபைனலி இன்னைக்கு மை ஓன் ஐபோன் 15. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த 15-inch ரெட்டினா டிஸ்பிளே அதோட சேர்ந்து அந்த 235 megapixel கேமரா, போட்டோ எடுத்தா நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. கனவுலாம் நினைவாகும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அதை மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சோல்ஜர்ஸ், இந்த மேட்ரு எனக்கு நடுவில் ரீசெண்டாக எனக்கு ஃபீல்டில் வந்துகிட்டே இருந்தது. இந்த யூடியூப்லாம் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். டேய் இந்த எலி உயிரோட வந்துட்டேன் நான் திருப்பி, அவனுக்கு ஏதாவது வெயிலாக மருந்துக்கு இருந்து மேடம் ஓடிட்டு இருக்காடாவே. அதாவது பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து என்னோட ஃபீல்டில் வந்துட்டே இருந்தது, திரும்ப திரும்ப இருந்தது. இது மட்டும் தான் கிடைக்க பாருங்க. எல்லா மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையிலையும் ஒரு கனவு இருக்கும், நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு பொருள் வாங்கணும்னு. எனக்கு அந்த பொருள் ஒரு ஐபோன். ஃபைனலி இன்னைக்கு மை ஓன் சொல்லக்கூடாதுங்க.
இது அடுத்து அந்த 235 மெகா பிக்சல் கேமரா. ஐயோ என்ன 235 மெகா பிக்சல்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? போட்டோ எடுத்தா நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. கனவுல நனவாகும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன், அதை மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஐ லவ் யூ ஆப்பிள். இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் இது வரும். அந்த நோக்கியா சவுண்டை பார்த்தா சுதாரிச்சிருக்கேன். இந்த ரீல்ஸ் போட்டோ எடுக்க, ஆக்சுவலாக இது ஒரிஜினல் ரீல் வந்து எடுத்து தெரியுமா, கிஷன் தாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அதை படத்தில் நடிப்பார். ஸோ இவர் தான் வந்து ஒரிஜினல் கிரியேட்டர் ஆஃப் த ரீல். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு பொருள் வாங்கணும்னு எனக்கு அந்த பொருள் ஒரு ஐஃபோன். ஃபைனலி இன்னைக்கு மை ஓன் ஐஃபோன் 15. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த 15 inch ரெட்டினா டிஸ்பிளே அதோட சேர்ந்து அந்த 235 மெகா பிக்சல் கேமரா, ஃபோட்டோ எடுத்தா நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. கனவுலாம் நினைவாகும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன், அதை மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, போய் எடுத்து போய் உடச்சு வெட்டிட்டு வாப்போ. ஏ கணேஷ் கட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டா. இந்த பாருங்க சோல்ஜர்ஸ், தெரியுதுங்களா வெளியே இருக்குது சும்மா இன்சுலேட்டர், இது ஒரு செராமிக் மெட்டீரியல் நினைக்கிறது, இல்லை சிலிக்கான் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல கரெக்டாக. பச்சை கலர் மெட்டல் ஆக்சுவலாக. இந்த வரைக்கும் பாருங்க, இது சுற்றி சுற்றி இதான் காயில் மாதிரி சுற்றி சுற்றி இருக்கா, அலுமினியம் ஃபிலிம். அது கூட வந்து இந்த முதல்ல ஒரு ஒயர் கனெக்டாக இருக்குது, அப்புறம் உள்ளே ஒரு நடுவில், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு நடுவில் இன்னொரு கண்டக்டர் இருக்குது, அதான் அந்த ஒயர். ஸோ இப்படி இதுதான் இது கெப்பாசிட்டி ஒர்க்காது. சரி, இது முதல்ல இந்த கண்டென்ட்டே அது கிடையாது ஓகேங்களா. கண்டென்ட் எதுக்குன்னா, ஓப்பன் பண்ணால் வந்து உள்ளே வந்து நார்மல் இன்னும் டேண்டலம் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பொறுப்பாகிறது.
கெஸ்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள மட்டும் ஸ்டேஜுக்கு அனுப்பி பேச சொல்லிட்டீங்க, மற்ற எல்லாரையும் மிக்சர் சாப்பிட வச்சிட்டீங்க. இதுக்கு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த லிஸ்ட்ல உள்ளவங்கள மட்டும் இன்வைட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் எல்லாரையும் இன்வைட் பண்ணீங்க? ஒருவேளை டிக்கெட் சேல் ஆகாதுன்னு யோசிச்சிட்டீங்களோ? ஓகே, ட்ரைப் சமிட் இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது சில இது இருக்கு, அதுக்கு இன்னொன்று ஒன்று இருக்கு, அதையும் நீங்க பாக்கணும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் இந்த ஈவெண்ட்ல நடந்துச்சுன்னு ஒரு கிரியேட்டர் கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டா அவர் வீடியோ கமெண்ட்ஸ்லயே போய் அவரே நீங்க ட்ரால் பண்ணுவீங்க. ஆக்சுவலா இதுதான் ப்ராப்ளம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரைவ் சப்மிட் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து எங்களை வந்து டிசம்பர்லயே கூப்பிட்டு ஆக்சுவலா சொல்லி அதாவது குறிப்பிட்ட கிரியேட்டர்ஸ் அந்த கிரியேட்டர்ஸ் நம்மளும் ஒரு ஆளு. ஆனா இல்ல, இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டோம், ஏன்னா எங்களை கூப்பிட்டாங்க, பட் நாங்க வரலன்னு சொல்லிட்டோம். என்ன மேட்டர்னா, சித் அகமத் அப்படின்ற ஒரு நபர் வந்து லைக் அவர் வந்து வீடான்ற கம்பெனியோட சிஓ, திருச்சிக்கார் தான். அவருக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் அண்ட் இந்த மாதிரி விஷயம் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபார்ம் கூட வந்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஈவெண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருந்தார், அது கூட போயிருந்தோம். பட் இந்த வாட்டி என்னன்னா, அவங்க தனியாக ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன், முதல்ல நான் போகலன்னு சொல்ல அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து நம்மளோட ஃபோட்டோ போட்டு டிக்கெட் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்ட எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வாங்க, இது ஒரு பெய்ட் ஈவென்ட்னு சொல்லாம, ஈவன் ஒரு ப்ராப்பரான மெயில் கூட சென்ட் பண்ணாம நம்ம போட்டோ போட்டு விக்கிறதுன்றது ரொம்பவே தப்பு. சோ அதனால வந்து நான் டென்ஷன் ஆயிட்டு, எங்க சொல்லாமங்களா எப்படிங்க டிக்கெட்லாம் வைப்பீங்க எங்கள் பேர் போட்டு? ஏனா வந்து இது வந்து ஃப்ரீ இதுவா இருந்தா பிரச்சனை இல்ல, பெய்ட் ஈவென்ட்ன்றும்போது ஒருத்தங்க வந்து நம்ம போட்டோ பார்த்து தான் வந்து டிக்கெட் வாங்குறாங்கனா கண்டிப்பா நம்ம வருவோம்ன்றத நம்புவாங்க. சோ அப்படின்னும்போது நம்ம அன்னைக்கு வருவோம்ன்றதை கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கணும். வாங்கவே வாங்காம நம்ம பேரை சொல்லி ஒருத்தங்க வந்து டிக்கெட் விக்கிறது மாரல் எத்திக்கலாம் தாண்டி லீகலாவே தப்பு. ஆனா இன்னைக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா, வந்து ஈவென்ட் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்தவங்க யாருக்கும் வந்து சேர் போடல, டி-ஷர்ட் வந்து தூக்கி போட்டுறாங்க. இத புடிச்சுக்க, டி-ஷர்ட் த்ரோ, டோன்ட் த்ரோ அட் தி கேமரா, த்ரோ ஃபார் அவே. சோ அது ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனா, வந்து ரெண்டா பிரிச்சாங்க. அந்த போட்டோஸ்ல இருக்கவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டாப் டயர் கிரியேட்டர்ஸ், அதுல இல்லாதவங்க வந்து செகண்ட் டயர் மாதிரி அங்கேயே ஒரு ஏற்ற தாழ்வு வந்து பிரிச்சாங்க ஹையரர்க்கி மாதிரி. சோ அவங்கள மட்டும் குளோரிஃபை பண்ணி அவங்க போட்டு அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணிருக்காரு, கெஸ் ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட், அங்க ஈவென்ட் கண்டக்ட் பண்றவங்க யாரும் சும்மா இருக்கிறது இல்ல, எல்லாருக்கும் அவ்வளவு ஒர்க் இருக்கும், பட் ஃபர்ஸ்ட் டைம் நாம அப்ரிசியேட் பண்ணனும், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணுவாங்க, இவரை பேச விடலன்னு தம்பிக்கு கோவம். இது யாரு போட்டான்னு தெரியல, அவங்களாலே போட்டாங்களோ தெரியல, ஓகேங்களா? பட் இந்த கமெண்டே தப்பான ஒரு விஷயம். பட் அதுமே பிரச்சனை கிடையாது. பிரச்சனைனா, அந்த ட்ரைப் சம்மிட்ல இருந்தே பாஸ் இந்த மாதிரி ஓபனா சொல்லாதீங்க பாஸ் அப்படின்னு கமெண்ட் வருது ரிப்ளை. அப்ப என்ன அர்த்தம், அவரை வந்து நீங்க பேச விடல அப்படின்றதால்தான் அவர் இதை கிரிட்டிசைஸ் பண்றாருன்றது உங்களோட ஒப்பீனியன். அப்ப எதுக்கு நீங்க ஈவெண்ட் நடத்துறீங்க, அப்புறம் எதுக்கு வந்து இன்ஃபுளுசர்ஸ் கூப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வந்த இன்ஃபுளுசர்ஸ்க்கு யாருக்குமே பே எல்லாம் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் கூப்பிட்டாங்களேன்ற மரியாதை நிமித்தத்துக்கு தான் வராங்க, ஓகேங்களா? சோ நீங்க வச்சு ஆள் கிடையாது யாருமே. அப்படின்னும் போது வந்தவங்களுக்கு சரியான அகாமடேஷன், சரியான மரியாதை, சரியான கன்வீனியன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க தான் பார்க்கணும், என்ஷூர் பண்ணணும். பண்ணலாம் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ரெண்டாவது, நீங்க நடத்துற ஈவெண்ட் வந்து ஃப்ரீ ஈவெண்ட், ஒரு என்ஜிஓ ஈவெண்ட், மற்றவங்க வந்து நல்லது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு பெய்ட் ஈவென்ட், 3 ரூபாய் டிக்கெட் எடுத்து பேடிஎம்ல வச்சு. சோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு தான் நீங்க அந்த டிக்கெட் சேல் பண்ணிக்கிறீங்க போது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி போறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இதை டேக் பண்ணி போட்டேன், எனக்கு இன்ன வரைக்கும் ரிப்ளை வரல வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும். பட் நான் எதுக்கு இதை பேசுறேன் அப்படின்னா, வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆர் கிரியேட்டர்ன்ற பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து தன்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தணும் விரும்புறீங்கன்னு போது அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க, கொடுத்துட்டு அதை வாங்கிக்கங்க. இதெல்லாம் தாண்டி டின்னர்ல சோத்துக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணீங்க பாருங்க. அல்டிமேட் இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குமே கையில ரெட் ஆகும், மத்த எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் கையில ஒயிட் டாக். சாப்பிடுறதுக்கு உள்ள போனா அங்க உள்ள பவுன்சர்ஸ் ரெட் டாக் உள்ளவங்க மட்டும் தான் இப்ப உள்ள அனுப்புவோம், ஒயிட் டாக்ல உள்ளவங்க எல்லாம் வேற இடத்துல தான் போய் சாப்பிடணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் சாப்பாடுல கூட பாகுபாடு பார்க்காம இருந்திருக்கலாம், அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஏன்னா இவங்க வந்து நம்பர் வச்சு ஐரோக்கி பிரிச்சு வச்சாலும் இங்க பல கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ் வந்து நம்பர் பார்த்து பழகிறது கிடையாது. சோ இவங்க வச்சிருந்த ஃபர்ஸ்ட் டயர்ல இருக்கிறவங்களும் செகண்ட் டயர்ல இருக்கிறவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் சாப்பிடுறாரு, இன்னொருத்தரை பவுன்சர் வச்சு தடுத்து நிறுத்தி நீங்க இங்க சாப்பிடக்கூடாது
அப்படின்றாங்க. இப்படின்னும் போது எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து உருவாயிருக்கும். சோ உங்களை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக மத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது நியாயமே கிடையாது. ஏன்னா வந்து எங்களை கூப்பிட்டு பேசின விதமே ரொம்ப ரொம்ப தப்பா இருந்தது. ஏன்னா நான் என்னன்னா சித்தாக வந்து அவரை நான் குறை சொல்றது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா அவர் வந்து என்கிட்ட பேசல, அவங்களோட மேல டீம் தான் பேசினாங்க. அந்த டீம் சரியாவே பேசல, உண்மையா சொல்ல அக்கலா பேசுற மாதிரி தான் எனக்கு. நான் அதையுமே சொல்லிட்டேன் நான் மேனேஜர்ஸ் கிட்ட. சோ ட்ரைப்ஸ் அப்படின்ற பேர்ல அங்க நடந்ததுன்றது தப்பானா கண்டிப்பா அது தப்பு தான். சோ அதுக்கு அவங்க அப்பாலஜி பண்ணிதான் ஆகணும். அப்பாலஜி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட் நடத்தினா கண்டிப்பா அது வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி நடத்துங்க. இது சோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ட்ரைப் சப்மிட்ல இருந்து இது அட்ரஸ் பண்ணி பப்ளிக் அப்பாலஜி கேட்கவே இல்லை. இதுல ஆடியன்ஸ்க்கும் சரி கிரியேட்டர்ஸ்க்கும் சரி நிறைய இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. சோ அதுக்காக ஒரு பப்ளிக் அப்பாலஜி அவங்க கேட்டுதான் ஆகணும். அதுதான் நாமளும் சொல்றோம். அதே மாதிரி வந்து கல்ச்சரலா சில விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ்ன்றவங்க வந்து பீப்புள்ல இருந்து வந்தவங்க தான். சோ எங்க நீங்க வந்து ஸ்டார் மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஆடியன்ஸே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட் எப்படி நடந்ததுன்னா வந்து இந்த கான்சர்ட்லாம் நடக்கும் போது ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் இல்ல வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட்லாம் நடக்கல அந்த மாதிரி இருந்தது. நாங்க கூட டெய்லர் ஸ்விஃப்ட்லாம் கிடையாது, அது ஸ்டேஜ்ல வாக் பண்ணி வரதுக்கலாம். நாங்க அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம். சோ அதனால வந்து எங்களை வந்து அங்க வச்சு காமிச்சுன்னா மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. சோ ஜென்ரலா நார்மலா பண்ணாலே போதும், பீப்புள் வந்து தாராளமா வந்து ஏத்துப்பாங்க. சோ கிரியேட்டர்ஸ்மே அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்ல மாட்டாங்க. சோ அதனால நான் வரல, அவ்வளவுதான். சோ அதே மாதிரி வந்து அங்க மேனேஜ் பண்ண பீப்புளும் சரியில்லை. நெக்ஸ்ட் டைம் பண்றதா அந்த டீமை மாத்திருங்க தயவு செஞ்சு. அந்த டீமால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. அந்த டீமை ஃபுல்லா வைப் பண்ணிட்டு புதுசா மாத்துங்க. முக்கியமா அந்த யார் இதை வந்து மேனேஜ் பண்ண தெரியல, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் முதல்ல அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் வந்து ஃபயர் பண்ணிட்டு வேற ஆள் மாத்துங்க. வந்து பாரு சரியா உள்ள முயல் காட்டுப்பா இல்லைன்னா வந்து அப்பாலஜி போட்டு விடுங்க உங்க போஸ்ட்லயே. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. கிரியேட்டரை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க மூலமா டிக்கெட்டை சேல் பண்ணிட்டு அவங்களையும் இன்ஸ்டாகிராம்ல கலாய்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி இதை பத்தி நான் இங்க பேசுறேன் அப்படின்னா, பொதுவாக ரீல்ஸ் ரூட்ல வந்து இன்ஃபுளுசர்ஸ் பண்ற ப்ராப்ளம் பத்தி தான் பேசுவோம். ஆனால் இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதையும் நாம பேசிதான் ஆகணும். அதுக்காக தான் இந்த ரீல்ஸ் ரூட்ல இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் தி ரீல்ஸ் ரூட். என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரீல்ஸ் ரூட்டுக்கான கண்டென்ட் வந்து உண்மையாக கம்மியா இருக்கு, ரொம்பவே நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே வந்து லைக் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்றது இல்லை, எல்லாருமே தெளிவாக போடுறாங்க. இதே மாதிரி கீப் அப் பண்ணுங்க. ரீல்ஸ் ரூட் எபிசோடே வரக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுங்க. ஸோ நாங்களும் மாட்டோம் அதுக்கப்புறம்.